காயங்கள் சுமந்த மனம் உடல் அழகு உன் கனவுகள் பேரழகு நீதியில் விளைந்த கோபம் அழகு உன் கருணை பேரழகு காயங்கள் சுமந்த இயேசுவில் நல்லவர்களே நீதிமொழிகள் நூலிலே 16 அதிகாரம் 18 வசனத்திலே பார்க்கிறோம் அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. பிரியமானவர்களே, பொதுக்காலம் 18 வாரம் வெள்ளிக்கிழமை வாசிக்கப்படக்கூடிய முதல் வாசகம் இறைவாய்க்கின நாகும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாகும் சிறிய இறைவாய்க்கினர், நினிவே நகரில் இறைவாய்க்கினராக பணியாற்றியவர். இந்த நகரம் அசிரிய பேரரசின் தலைநகரமாக கருதப்படுகிறது. இவர் கிமு 663 612 ஆண்டு வரை இறைவாக்கு பணியாற்றியிருக்கிறார். இதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்புதான் இறைவாக்கின யோனாவின் போதனையால் நினிவே நகரம் மனம் மாறியிருக்கிறது. இருப்பினும் சில ஆண்டுகளில் மீண்டும் மக்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள். நாகும் இறைவாக்கினரின் காலத்தில் அசீரியா வலிமையான பேரரசாக இருந்திருக்கிறது. இது இஸ்ரேலை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது. யூதாவுக்கும் கடும் தொல்லையை கொடுத்து வந்தது. எனவேதான் இறைவாக்கினர், இறைவன் என் நகரை விரைவில் தண்டிக்கப் போகிறார், அழிக்கப் போகிறார், தரைமட்டமாக்கப் போகிறார் என முன் அறிவித்திருக்கிறார். அவர் முன் அறிவித்தபடியே சில ஆண்டுகளில் அசிரிய வல்லரசு பாபிலோனியர்களால் தோற்கடிக்கப்பட்டு கைப்பற்றப்படுகிறது. இதைத்தான் அவர் காட்சியாக காண்கின்றார். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வந்தார் கடவுள். ஆனால் இந்த மக்கள் கடவுளுக்கு விரோதமாய் விருப்பம் போல வேற்று தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். இந்த நாட்களில் இந்த மக்களை கண்டிப்பதற்காகவே அசீரியர்கள் இந்த மக்களை கைப்பற்றினார்கள். அப்படி இஸ்ரேல் மக்களை கண்டிப்பதற்கு ஒரு தடியாக, ஒரு கோலாக பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த அசீரியர்கள். அப்படிப்பட்ட அசீரியர்கள் இந்த நினிவே நகர் முழுவதையும் தமது திறமையால் தான் கைப்பற்றியிருப்பதாக கொண்டாடுகிறார்கள். விருப்பம் போல இந்த மக்களை வழிநடத்துகிறார்கள், திசை திருப்புகிறார்கள். ஆண்டவர் நீதியை விரும்புபவர், அநீதிகள் தொடர்ந்து ஆட்சி செய்வதை கண்டும் காணாமல் இருப்பவர் அல்ல. உரிய காலம் வரும்பொழுது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு எதிராக அநீதிகள் செய்த அசீரியர்களை அவர் தண்டிப்பார், அவர்களை பழிவாங்குவார், பாவ உலகிலிருந்து நீக்குவார், அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவார் என்றெல்லாம் இந்த இறைவாக்கின நாகும் காட்சி காண்கிறார். ஆண்டவர் அநியாயம், குற்றம், பாவம் செய்பவர்களை தண்டிக்கும் முன் அவர்களை மனம் மாற தேவையான காலம் தருகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். அசீரிய பேரரசு எல்லா வல்லமையையும் பெரும் சக்தியையும் கொண்டதாக இருக்கலாம். இருப்பினும் இறைவன் முன்னிலையில் அது வெறும் தூசியே. இறைவன் முன் அதனால் எதிர்த்து நிற்க முடியாது. இறைவன் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்ததால் தான் இறைவாக்கின நாகும் இப்படி ஒரு காட்சியை காண்கிறார். வெற்றி, வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் என்று சொல்லுவதாக காட்சி காண்கிறார். இறைவாக்கினைய சாயா நூலில் 52 அதிகாரம் 7 வசனத்திலும் பார்க்கிறோம், நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், உன் கடவுள் அரசாளுகின்றான் என்று கூறவும். வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அதே போல வாசிக்கப்படக்கூடிய மத்தேயு நற்செய்தி பிரிவு 16 இறைவசனங்கள் 24 முதல் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். தன்னலம் துறக்க வேண்டும், சிலுவையை தூக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவின் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ள வேண்டும், உலகை துறக்க வேண்டும், ஆன்மாவை இழக்காமல் பாதுகாக்க வேண்டும், அவரிடமிருந்து பெற்ற மகிழ்வை பிறரிடம் பகிர வேண்டும். ஜெபிபோம். அன்பு ஆண்டவரே, அசீரியர்களின் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கின நாகும் கண்ட காட்சி வழியாய் நற்செய்தி அறிவித்தேர. அத்தகைய நற்செய்தி இந்த கொரோனா தொற்று வியாதிக்குள் அவதிக்கு உள்ளாயிருக்கக்கூடிய எங்களுக்கும் நற்செய்தியாய் மாறட்டும். ஆமேன்.